ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, சட்டமன் கடித்த முக்கிய தகவல் பார்க்க போகிறோம். பெண் தகவல் எடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு உண்டான பேப்பர் வேல்யூஸ் வந்து இப்போ பக்கம் போயிட்டுருக்குன்னு சொன்னால், அதுக்கு உண்டான டேட் இப்போ வந்து ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும்னு சொல்லி, அதாவது வருகின்ற திங்கள் செவ்வாய்க்கிழமை வரையும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வரையும் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை தான் கடைசி டேட்டு. ஏன்னா திங்கக்கிழமை கவர்மெண்ட் லீவ் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து இது செவ்வாய்க்கிழமை முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க பேப்பர் வேல்யூஸ் எல்லாம் பக்கம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பக்கம் போயிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபைனல் இயருக்கு எப்போ ரிசல்ட் வரும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான அப்டேட் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் பப்ளிசிட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதை இந்த மாதம் கடைசியில் வந்து பண்ணிடலாம், 31 கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து வெப்சைட்டில் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம் ஓப்பனாக. ஆனால் அவங்க வெப்சைட்டில் எந்த டேட்டுன்னு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி தெரியல. ஏதோ இன்டர்னல் மார்க் போடுறதுல ஏதோ இது இருக்கா, அதான் மார்க் ஏதோ ஏற்றுக்க பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தெரியல உங்களோட இதுலனா. அது சரியாக அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து. ஆனால் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ அப்டேட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் ஆக போகுது. அதே மாதிரி காலேஜ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இதில் இறுதியாயிரும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் இந்த இவ்வளோ ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதம் 31 வரையும் ஆக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ ரிசல்ட் பாஸ் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 31 வாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டிலே ஆச்சுன்னா செப்டம்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டா நல்லது. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் அந்த அப்டேட் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்கன்னு. ஆனால் இப்போ வரையும் வந்து அது கொஞ்சம் டிலே ஆகி தான் போயிட்டு இருக்கு.